அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கம். இக்காணொளியிலே சில நுண்ணறி வினாக்களும் அவற்றுக்கான விளக்கங்களையும் பார்க்க இருக்கின்றோம். முதலாவது வினா, மேலுள்ள உருவில் ஏபிசி ஆகிய நகரங்களுக்கு இடையிலான பாதையின் வரைபடம் தரப்பட்டுள்ளது. நகரம் ஏயிலிருந்து நகரம் சீயினை அடைவதற்கு ஒருவர் பயணிக்கக்கூடிய ஒன்றுக்கொன்று வேறுபட்ட பாதை ஒழுங்கின் ஆக குறைந்த எண்ணிக்கை யாது என தரப்பட்டிருக்கின்றது. இதில் தரப்பட்ட விடயத்தை முதலிலே நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். மூன்று நகரங்கள் ஏபிசி என தரப்பட்டிருக்கின்றது. அந்த மூன்று நகரங்களுக்கும் வேறுபட்ட வடிவத்திலே பாதை தரப்பட்டிருக்கின்றது. இங்கே கேட்கப்பட்ட வினா என்னன்னு சொன்னால், ஏயிலிருந்து சி என்ற நகரத்தை அடைவதற்கு வேறுபட்ட ஒன்றுக்கொன்று வேறுபட்ட பாதை ஒழுங்கின் ஆக குறைந்த எண்ணிக்கை. எனவே ஒரு தடவை பயணித்த பாதையின் ஊடாக மீண்டும் அந்த நகரத்தை அடையக்கூடியதாக இருக்கக்கூடாது. ஏயிலிருந்து சி வரைக்கும் நீங்கள் ஒரு தடவை ஒரு பாதையை பயணித்து சி என்ற நகரத்தை அடைந்திருந்தால் மீண்டும் அதே பாதை ஒழுங்கில் செல்லாமல் வித்தியாசமாக ஒன்றுக்கொன்று வேறுபட்ட ஒழுங்கிலே இத்தனை பாதைகளை பயன்படுத்தி பயணிக்கலாம் என்பதுதான். மிக குறைந்த அளவான எண்ணிக்கையில் இத்தனை பாதைகளை பயன்படுத்தலாம் என்பதுதான் இந்த இதில் தரப்பட்டிருக்கின்ற வினா. இதனை செய்வதற்கு மிக இலகுவான ஒரு வழிமுறையை கையாளலாம். எவ்வாறு என்று சொன்னால், ஏயிலிருந்து பி வரைக்குமான பாதைகள் எத்தனை என்பதை முதலில் பார்க்க வேண்டும். ஏ நகரத்திலிருந்து நகரம் பி வரைக்குமான பாதைகளுடைய எண்ணிக்கை மூன்று வடிவம் தரப்பட்டிருக்கு. மூன்று விதமாக ஏயிலிருந்து பி வரைக்கும் செல்லலாம். அதே போல் பியிலிருந்து சி வரைக்கும் மூன்று விதமாக செல்லலாம். பி என்ற நகரத்திலிருந்து சி வரைக்கும் மூன்று விதமாக செல்லலாம். எனவே ஏயிலிருந்து சி வரைக்கும் போகக்கூடிய ஒன்றுக்கொன்று வேறுபட்ட பாதைகள் எத்தனை என்பதை சிலர் வரைந்து பார்க்கலாம். வரைந்து பார்ப்பதை விட மிக இலகுவாக ஏயிலிருந்து பி வரை மூன்று பாதைகள், பியிலிருந்து சி வரை மூன்று பாதைகள், இந்த இரண்டு எண்ணிக்கையை பெருக்கும்போது ஏயிலிருந்து சி வரைக்கும் எங்களால் செல்லக்கூடிய ஒன்றுக்கொன்று வேறுபட்ட பாதை ஒழுங்கினுடைய ஆக குறைந்த எண்ணிக்கையை இலகுவாக கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே நகரம் ஏயிலிருந்து சி வரை ஒன்பது விதமாக பயணிக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் விரைந்து பார்த்தாலும் இதில் ஒன்பது விடைதான் கிடைக்கும். ஏயிலிருந்து சி வரைக்கும் ஒன்பது விதமாக ஒரே பாதையாக இல்லாமல் ஒன்றுக்கொன்று வேறுபட்ட வடிவத்திலே ஒன்பது பாதைகளை பயன்படுத்தி நகரம் ஏயிலிருந்து சி வரை செல்லக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினா, ஐந்து நண்பர்களை குழு ஒன்றில் இருவர் இருக்கத்தக்கதாக குழுக்களாக்க வேண்டுமெனின் ஒருவரிலிருந்து ஒருவர் வேறுபட்டதாக எத்தனை குழுவாக ஆக்க முடியும் என கேட்கப்பட்டிருக்கின்றது. இதில் தரப்பட்டிருக்கின்ற விடயம், ஐந்து நண்பர்கள் இருக்கிறார்கள், அந்த ஐந்து நண்பர்களையும் பயன்படுத்தி இரண்டு இரண்டு பேராக குழுவாக்க வேண்டும். அதே நேரம் அந்த இரண்டு பேர்களும் ஒரு தடவை குழுவாக்கப்பட்டிருந்தால் மீண்டும் அதே போல் குழுவாக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. எனவே ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்டதாக எத்தனை குழுவாக்க முடியும் என கேட்கப்பட்டிருக்கின்றது. இதனை நேரடியாக இலகுவாக செய்யலாம். முதலிலே இதனை விளங்கிக் கொள்வதற்காக ஒரு சிறிய ஒரு செயல்முறை. இதில் ஐந்து நண்பர்களுக்கு பதிலாக ஐந்து எழுத்துக்களை பயன்படுத்துகிறேன். இந்த ஐந்து எழுத்துக்களையும் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்டதாக ரெண்டு ரெண்டு எழுத்துக்களாக சேர்க்கின்றேன். சேர்க்கின்ற போது மொத்தமாக இந்த இடத்திலே பத்து குழுக்களாக்கக்கூடியதாக இருக்கிறது. இதில் மேலே ஏயிலிருந்து ஈ வரைக்குமாக ஐந்து எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டு ஐந்து எழுத்துக்களும் இரண்டு இரண்டு எழுத்துக்களாக சோடியாக்கப்பட்டிருக்குது. அதே நேரம் ஒரு தடவை சோடியாக்கப்பட்ட எழுத்துக்கள் மீண்டும் பயன்படுத்தப்படாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றது. இதுதான் மேலே சொல்லப்பட்ட விடயம். அந்த வினாவிலே சொல்லப்பட்ட விடயம், ஒருவரிலிருந்து ஒருவர் வேறுபட்டதாக என்று சொன்னால் ஒரு தடவை குழுவாக்கப்பட்டிருந்தால் மீண்டும் அதே நபர்களை பயன்படுத்தக்கூடாது. எனவே இந்த விடயத்தை, இந்த வினாவை நேரடியாக செய்வதற்கு நாங்கள் கைகுலுக்கல் முறையை பயன்படுத்தலாம். கைகுலுக்கல் முறை உங்களுக்கு தெரியும், இரண்டு நபர்கள் சேர்ந்து கைகுலுக்கினால் அது ஒரு கைகுலுக்கலாக எடுத்துக்கொள்ளப்படும். எனவே ஒருவரிலிருந்து ஒருவர் வேறுபட்டதாக குழுக்களாக்க வேண்டுமெனின் இந்த இடத்திலே நாங்கள் கைகுலுக்கல் முறையை இலகுவாக பயன்படுத்தி நேரடியாகவே செய்து கொள்ளலாம். இங்கே ஐந்து நண்பர்கள் தரப்பட்டிருந்தால் ஐந்தை நான்கால் பெருக்க வேண்டும் இருபது, அதை மீண்டும் இரண்டால் வகுக்க வேண்டும். இருபதை இரண்டால் வகுக்கின்ற போது பத்து குழுக்களாக்க முடியும் என்பது உங்களுக்கு நேரடியாக கிடைக்கும். எனவே இந்த வினாவை நேரடியாகவே இந்த கைகுலுக்கல் முறையை பயன்படுத்தி செய்யக்கூடியதாக இருக்கும். இந்த விளக்கத்துக்காக இதிலே ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தி எவ்வாறு பத்து குழுக்களாகின்றன என்பது இதில் காட்டப்பட்டிருக்கின்றது. இவ் யூடியூப் தளத்தில் பதிவேற்றப்படுகின்ற காணொளிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக இதிலே பதிவேற்றப்படுகின்ற காணொளிகளை நீங்கள் தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு இந்த யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.